குவி தமிழ் டி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நாம் செம்பருத்தி பூவினை சிகப்பு நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் பார்த்திருப்போம். இந்த காணொளியில் பல வண்ணங்களில் செம்பருத்தியினை காணலாம். வீடியோ பார்த்த பின்னர் பிடித்திருந்தால் மறவாமல் ஃப்ரீ அதாவது இலவச சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செம்பருத்தி சீன ரோஜா என அழைக்கப்படுகிறது. இது மலேசியாவின் தேசிய மலராகும். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வளரும் தாவர இனமாகும். மருத்துவ குணம் கொண்டதாகும். கிழக்கு ஆசியாவில் தோன்றிய தாவரமாகும். செம்பருத்தி செடி இனத்தை சார்ந்தது. பொதுவாக அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. செம்பருத்தி பூவின் சாற்றுடன் சமளவு தேங்காய் எண்ணெய் கலந்து காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்த்து வர அடர்த்தியாக முடி வளரும். 10 செம்பருத்தி பூவின் இதழ்களை நெய்யில் இட்டு வதக்கி சாப்பிட மாதவிடாய் குருதி பெருகும் நீங்கும். செம்பருத்தி இதழின் சாறு சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சலை போக்கும். சிறுநீரை பெருக்கி நஞ்சுகளை அகற்றும். செம்பருத்தி பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புத டானிக். இந்த பூவினை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து காலை மாலை குடித்து வர இதய பலவீனம் தீரும். தினமும் 10 பூவின் இதழ்களை மென்று சாப்பிட்டால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறும். ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டால் முழுமையாக குணம் பெறலாம். தொடர்ந்து நாம் பல நிறங்களில் உள்ள செம்பருத்தி பூவினை இந்த காணொளியில் காணலாம்.
தமிழ் டியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றி.